எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் தர்மன். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, செக்காங்கனி ஸ்ட்ரீட்ல இருக்கும். ஸோ செக்காங்கனி ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் கூடிய மோதிலால் ஸ்ட்ரீட்ல இருக்கும். ஸோ மோதிலால் ஸ்ட்ரீட்ல வந்து நம்ம சிமார்டி சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கும். அஞ்சு ரூபாய்க்கு 2023 சப்பாத்தி கிடைக்குதா? ஸோ அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் வந்திருக்கும். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு சப்பாத்தி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சிமாடி சூப்பர் மார்க்கெட் ஷூட்காக வந்திருந்தோம். வந்து பார்க்கும்போது இந்த கடையில் வந்து 5 ரூபாய்க்கு சப்பாத்தின்னு போட்டிருந்தாங்க. சரி, உள்ள என்ன தான் கொடுக்குறாங்க, என்னென்னலாம் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம் சொல்லி தான் இப்போ களத்தில் இறங்கியிருக்கோம். ஸோ கோதுமை புரோட்டா, ஆலு சப்பாத்தி, பன்னீர் சப்பாத்தி, முள்ளங்கி சப்பாத்தி, சன்னா மசாலா, பட்டாணி மசாலா, பன்னீர் மசாலா, மேத்தி சப்பாத்தி, வெஜிடபிள் சப்பாத்தின்னு எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நேராக கடைக்குள்ளே போயிட்டு இந்த கடையில் என்னெல்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். ஓகே, என்னென்னலாம் இருக்குண்ணா நம்ம கடையில்? நம்ம கடையில் பிளைன் சப்பாத்தி இருக்குது, 5 ரூபா வரும். மற்றபடி வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆலு, பன்னீர், செக் பண்ணு, கார்லிக் சப்பாத்தி வரும், வெஜிடபிள் சப்பாத்தி, மஷ்ரூம் சப்பாத்தி, இதெல்லாமே வெரைட்டி, எல்லாமே பெர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் வரும். ஓகேண்ணா. ஆனால் எப்படி நான் 5 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது ரேட்டு? இல்லை, இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சேல்ஸ் பண்ணுவீங்க? அது போவோம், ஒரு நாளைக்கு ஒரு 700 to 800. ஓ, 800 சப்பாத்தி பண்ணுறீங்க. ஓகே ஓகே ஓகே, கட்டுப்படி ஆகுதானே? ஒன்று குறைந்த லாபம், அவ்வளோதான், பெருசாக இருக்காது மற்ற ஹோட்டல்ஸ் மாதிரி, கம்மியான ஒரு லாபம் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ சப்பாத்தி பார்க்கலாமா நானு? ஆ, பாருங்க. ஓகே. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து நிறைய பேர் இந்த கடையில் வந்து பார்சல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க பார்க்குறோம். ஸோ இலையில தான் அவங்க கட்டி கொடுக்குறாங்க. ஸோ சப்பாத்தி ஒரு பக்கம் போட்டுட்ருக்காங்க பாருங்க. மசாலாலாம் அழகாக செம்மையாக வெங்காயெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் வந்து பசியாரம் வாங்கிட்டு போவாங்கல்ல சப்பாத்தியா? எப்படி நான் 5 ரூபாய்க்கு சப்பாத்தி போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது? எல்லா ஹோட்டல்ஸுமே சப்பாத்தி செட்டு பார்த்தீங்கன்னா 45 ரூபா 50 ரூபா ஆக்கிட்டாங்க. அதனால ஒரு யூனிக்காக இருக்குமே கொஞ்சம் எல்லாருமே, அது கொஞ்சம் 5 ரூபீஸ் கொடுத்தா எல்லாருக்குமே ரீச் ஆகும், எல்லா டைப் ஆஃப் கஸ்டமர்ஸுக்கும் ரீச் ஆகுன்றதுனால அதை நம்ம. ஓகே. ஸோ சப்பாத்தியோட என்னென்ன சைடிஷ்லாம் கொடுக்குறீங்க நீங்கள்? சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இது வரும், வெஜ் மசாலா வரும் 10 ரூபா வரும், சன்னா மசாலா 15 ரூபீஸு, பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு தக்காளி தொக்கு, நாலுமே அவைலபிளா இருக்கும். ஒரு 8 o'clock உள்ள வந்தீங்கன்னா நாலுமே அவைலபிளா இருக்கும். ஓகே, 8 மணிக்குள்ள வரலாம். 8 மணிக்கு மற்ற நேரத்தில் 8-9 ஆயிட்டாலே ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இருக்க வாய்ப்பில்லை. ஓகே ஓகே ஓகே. என்ன டைம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க நீங்க? 6 o'clock வந்து வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் 10:30 வரைக்கும் இருக்கும். ஈவினிங் மட்டும் தான் கடை, மார்னிங் எல்லாம் கிடையாது. இங்க பாக்குற நிறைய பேச்சுலர்ஸ் வந்து வாங்கிட்டு போறாங்க, வெளியூர்ல இருந்து தங்கி வேலை பாக்குறவங்க வருவாங்களா? அவங்களுக்குலாம் அது ரொம்ப ஈஸியா இருக்கும், தனியா போய் குக் பண்ண முடியாது. ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா ஒரு ஆளுக்கு 70 ரூபா 80 ரூபா வந்துடும். இங்கன்னா வந்து ஒரு 4 சப்பாத்தி ஒரு மசாலா வாங்கிட்டாங்களே 30 ரூபா முடிஞ்சிடும். 30 ரூபா முடிஞ்சிடும். ஒரு வேலை சாப்பாடே முடிஞ்சு போயிடும். என்ன டைம் ஸ்டார்ட் பண்றீங்க டெய்லியும்? 6 o'clock ஸ்டார்ட். 6 மணிக்கு ஈவினிங், 6 மணிக்கு நைட். எத்தனை மணி வரைக்கும் கடை இருக்கும்? மேக்ஸிமம் 10:30 வரைக்கும். ஓகே. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எப்போ நீங்க வரது கொஞ்சம் அப்படியே ரூட் சொல்லுங்களேன். பஸ் ஸ்டாண்ட், நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க நேரா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரா வந்தாலே போதும். ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா அந்த வசந்தன் கோ இருக்கும். வசந்தன் மோதிலால் தெருன்னு கேட்டு வரலாம். மோதிலால் ஸ்ட்ரீட்னு சொல்லி கேட்டு வந்தீங்கனாலே போதும். அங்கே 5 ரூபா சப்பாத்தி கடைனால எனக்கு தெரியும், எல்லாருமே தெரியும். ஆமா, பஸ் ஸ்டாண்ட்ல கேட்டதே சொல்லிடுவாங்க. ஓகேண்ணே, ஒரு சிறப்பான விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி நல்லா சூப்பராக செய்யுங்கண்ணே. ஓகேண்ணே. ஓ, அப்படிங்களா? இப்போ நல்லா இருக்கீங்களா? இந்த ஐடியா எப்படி வந்துச்சுப்பா உங்களுக்கு 5 ரூபாய்க்கு சப்பாத்தி போகணுன்ட்டு? இல்ல, அது நாங்க நேட்டிவ் மதுரை. மதுரையா நீங்க? மதுரைக்காரங்களா? மதுரையில இது ரொம்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸ் இது. ஆனா இப்போ அங்க எல்லாமே அந்த 5 ரூபா ரேட்டு கொஞ்சம் ஏத்தவும் எல்லாம் இதாயிடுச்சு. ஆனா நாங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. சோ கும்பகோணம் மக்கள், மதுரைக்கார உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க இவ்வளவு நாள்? நல்லா செமையா இருக்கு. நான் பேசிக்கா நான் கும்பகோணம் தான், வளர்ந்ததெல்லாம் கும்பகோணம் தான், பூர்வீகம் மதுரை. அதனால அங்க பாத்துட்டு தான் அந்த ஐடியா வந்தது. ஓகே ஓகே ஓகே. சோ இவ்வளவு நாள், 5 வருஷமா கிட்டத்தட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு போறாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு எல்லாம் உங்க கடை சார்பா, அதாவது விநாயகா சப்பாத்தி சார்பா என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாம் என்ன, உங்களுடைய விநாயகர் சப்பாத்தி சார்பா ஒரு ஹாப்பி பொங்கல் சொல்லிடலாமா? ஹாப்பி பொங்கல். ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா
ரொம்ப நன்றிண்ணே. ஸோ இந்த கடை வந்து நம்ம மோதிலால் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சீமாட்டி சூப்பர் மார்க்கெட் ஒரு சூப்பரான ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட் இங்கே கும்பகோணத்தில். அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல ஒரு குட்டி கடைங்க, ஆனால் அழகான கடைங்க, விநாயகா சப்பாத்தி கடை. ஸோ 5 ரூபாய்க்கு சப்பாத்தி இந்த கடையில் கிடைக்குது. கோதுமை பரோட்டா இருக்கு, ஆலு சப்பாத்தி இருக்கு, பன்னீர் சப்பாத்தி இருக்கு, உள்ளங்கி சப்பாத்தி இருக்கு, சன்னா மசாலா, பட்டாணி மசாலா, அப்புறம் பன்னீர் மசாலா, மேத்தி சப்பாத்தி, வெஜிடபிள் சப்பாத்தி இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெஜ் மசாலா, பன்னீர் மசாலா, சன்னா மசாலா, தக்காளி தொக்கு இதெல்லாமே கிடைக்குது. ஸோ பசியார நம்ம வந்து சாப்பிடணும், அதுதானே அதுதானே சாப்பாடு தானே எல்லாமே வாழ்க்கையில். ஸோ எங்கே போனாலும் சரி, என்ன பண்ணிருந்தாலும் சரி, எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த சாப்பாடு இல்லைன்னு வச்சிங்களேன் ஒரு மாதிரியாக மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ பசிக்கும் போது நல்லா ருசியாக சாப்பிடணும், அதே மாதிரி தரமான சாப்பாடாக சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து 5 ரூபாய்க்கு சப்பாத்தி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கும்பகோணம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும், சப்பாத்தி பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போயிட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, வந்ததுலேருந்து நிறையா மீட்டிங்கு ஷூட்டுன்னு போயிட்டு இருந்தேன். ஸோ உள்ளே போயிட்டு சப்பாத்தியை சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன கதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான லைவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் தமிழன். பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல், வித் கேஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்டுடியோஸ் டீம்.